எனக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை அமைக்கிருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அல்பிரங்க வெரி டாப் 10 வரங்கள அது உங்களுக்கு தெரியும். எல்லாருமே கேட்டிருந்தீங்க நான் எப்படி என்னன்னைக்கு நான் வந்து என்னென்ன ஒர்க் அவுட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருமே ஜிம்முக்கு போயிடல, ஃபஸ்ட்டு எல்லாரும் போய் செட்டில் தான் கை வைப்பாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. காமன் நேரம் வார்ம் அப் பண்ணிக்கிறீங்க எப்பயுமே, அப்போ தான் உங்கள் தசைகள் வந்து நல்லா வளர்ச்சி அடையும். அப்போ வந்து நம்ம வளர்ச்சி அடையணும்னா நம்ம தசைகளை வந்து நம்ம ஜிம்முக்கு போகிறது முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு காமனான நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஒரு ஃபுல் மசில் செய்யும். நீங்கள் எந்த கிளாஸ் போட போகிறேன், நீங்கள் நான் ஜிஸ்ட்டுக்கு போட போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க, ஜஸ்ட்டு நல்லா பம்ப் ஆகி வச்சுட்டு கரெக்டாக இதுக்கு நல்லா ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு பார் விளாண்டுருங்க, பார் முன்கூட்டியே விளாண்டுட்டு தண்டால் போட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு கிளாஸுக்குமே ஒவ்வொரு வார்ம்அப் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அந்த உங்கள் வார்ம்அப் வந்து நீங்கள் உங்கள் மாஸ்டர்கிட்ட தெரிஞ்சுக்கிறீங்க, கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. அப்போ தான் வந்து உங்கள் தசைகள் நல்லா வளர்ச்சி அடையும். நிறைய பேர் ஒல்லியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க, அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கமனரும் வார்ம்அப் பண்ணிக்கிறீங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஜஸ்ட்டுக்கு போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் வந்து ஒரு நாள் முன்னாடி மைண்டை வந்து ஜஸ்ட்டு தான் நீங்கள் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு விளையாடுங்க. நம்ம வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கிளாஸு, திங்கள் ஜஸ்ட்டு, செவ்வா ஆம்ஸு, புதன் ஷோல்டரு, வியாழன் விங்ஸு, வெள்ளி வெள்ளி பேக்காம்ஸு, சனிக்கிழமை டைஸு, அடுத்து அப்படியே ஒவ்வொரு நாளும் அப்படியே மாற்றி போய்கிட்டே இருங்க. ஆனால் வாரத்துக்கு ரெண்டு தடவை நீங்கள் டைஸ் கிளாஸ் விளாண்டு ஆகணும். அப்போ தான் நம்ம தொடை சில பேருக்கு கால் வந்து சின்னதாக இருக்குது, உடம்பு பெருசாக இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து நம்ம வந்து தொடையும் பார்க்கணும், நிறைய பேர் தொடையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் வந்து என்னென்ன செய்யறீங்கன்னா வாரத்துக்கு 4 கிளாஸ் நம்ம உடம்புக்கு பாடிக்கு போட்டு 2 கிளாஸ் நம்ம வந்து தொடக்கி கண்டிப்பாக போட்டாகணும். அப்போ தான் நம்ம 2 நாள் மசில்ஸுக்கு வந்து 1 நாள் வாரத்துக்கு நம்ம ஃபுல் ரெஸ்ட் உடனே அதை நீங்கள் வந்து எப்போன்னு சொல்லி உங்கள் உடம்பு வந்து நீங்கள் வந்து ஃபீட் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் உங்களுக்கு மசில்ஸ் ஃபுல்லாக நல்லா பெருசாகும், நீங்கள் நினைக்க ஏம் ஃபுல்லாக அடைய முடியும். உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை ஃபுல்லாக சாப்பிடுங்க, இப்போதைக்கு என்ன கிடைக்குதோ அதை ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிறீங்க. நான் வந்து சாப்பாடு வீடியோ போக போக உங்களுக்கு நான் போடுவேன், எப்படி நான் என்ன மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டு உங்களுக்கு கரெக்டாக போடுவேன். எல்லாருமே அதை கேட்குறீங்க கொஸ்டின், அதுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து நான் ஃபுட்டு இது வந்து வீடியோ நான் போடுவேன். நான் இன்றைக்கி என்ன சாப்பிட்றேன் அதை அப்படி நான் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் எனக்கு நண்பர்கள் வந்து என்னை பார்த்தாச்சு அவங்க அதையே கண்ட்ரோல் பண்ணி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய யூடியூப் சேனலில் போட போகிறேன். அது கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். இன்னும் ஒரு 1 வீக் பொறுத்துக்கிறங்க, நான் வந்து அந்த வீடியோ உங்களுக்கு போட்டுருவேன். நிறைய பேர் என்கிட்ட வந்து பேசுறதுக்காண்டி என்னோடய வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் எல்லாம் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் வந்து எனக்கு நிறைய பேர் ரீப்ளை பண்ண முடியல, அது ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் எப்படின்னா வந்து ஒவ்வொரு ஆள் இது ஒரு கொஸ்டின் இது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அந்த கொஸ்டினுக்கு வந்து நான் ரீப்ளை பண்ண முடியல, டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க. அதனால் நான் கரெக்டாக என்ன பண்ணணும், எப்படி ப்ராப்பராக பண்ணி எப்படி அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்மளுக்கு நம்ம பண்ணுறது வந்து அவங்களுக்கு வந்து நல்லபடியாக போய் சேரணும், அதுதான் என்னுடைய ஏமும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம தப்பாக சொல்லி அவங்க தப்பாயிடக்கூடாது, அதனால தான் நான் வந்து கரெக்டாக யோசித்து நம்ம நண்பர்களுக்கு கரெக்டாக நம்ம உடற்பயிற்சி பண்ணுறோம், நம்ம நண்பர்கள் அந்த மாதிரியே கரெக்டாக ஒரு ஸ்ட்ரெச்சர் கரெக்டாக கொண்டு போய் அவங்க பாடி பில்டிங் பண்ணட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஏம் எனக்கு. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வந்து நான் சொன்னதை வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கிளாஸ் டைம் டேபிள் மாதிரி, இப்போ நம்ம ஸ்கூல் படிப்போம், ஸ்கூல் படிக்கும்போது இன்றைக்கி வந்து தமிழ் சயின் இங்கிலீஷு சோசியல் சயின்ஸு மேக்ஸ் இந்த மாதிரி நம்ம போயிட்டு இருப்போம், அந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் மாதிரி வீட்டில் போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஒரு கூட கரெக்டாக பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா உடம்பு வெயிட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து காலையில் பண்ணிடலாம், கண்டிப்பாக உடம்பு குறையும். ஏன்னு கேட்டால் உங்களுக்கு சோர்வடையும். அப்போ நீங்கள் வந்து 2 மணி நேரம் நல்லா உடம்பு வந்து சோர்வடையும், நீங்கள் வந்து குண்டாலும் வாக்கிங் போயிட்டு லைட்டாக ரன்னிங் பண்ணிடுங்க. ரன்னிங் பண்ணிட்டு ஒரு 3/4 மணி நேரம் உங்களுக்காண்டி வந்து எப்படி எப்படி என்னென்ன நம்ம மசில்ஸ் வந்து நம்ம வேர்வை வரணும் ஃபஸ்ட்டு, அதை தான் நீங்கள் நம்ம கெட்ட அழுக்குள்ளே வெளியே வரணும், அப்போ வந்து வேர்வை வரணும். நீங்கள் வந்து அது பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் பைய கொஞ்சம் நாளைக்கு வந்து 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் போய் ஜிம்மில் போயிட்டு லைட்டாக ஒர்க் அவுட் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்தீங்க உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். ஆனால் வந்து நீங்கள் வந்து சிலவரை வந்து உடனே எதிர்பார்க்குற ரிசல்ட்டு உடனேலாம் கிடச்சிடாது, நீங்கள் வந்து பைய போகணும். எனக்கு ரிசல்ட்டு கிடச்சது எனக்கு வந்து சாதாரண ஒரு விங்ஸ் கிளாஸ் வரதுக்கு குறைஞ்சி 1 வருஷம் ஆச்சு, அது நான் காலையில் சாயங்காலம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். அப்போ தான் அந்த விங்ஸோட இது லாட்டு வந்து ஒரு 5 லாட்டு இருக்குது, அது அப்படியே தெரிஞ்சிச்சு. நீங்கள் வந்து ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு உடனே கிடச்சிடாது, நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்கள் உடம்பு கண்டிப்பாக குறையும். நான் நிறைய ஃபுட்டு உங்களுக்காண்டி போடுவேன், உங்களுக்காண்டி என்னென்ன ஃபுட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒல்லியாக இருக்கிற ஆள் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க எனக்கு வந்து உடம்பு வைக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் என்னென்னா கரெக்டாக சாப்பிடுங்க, கரெக்டாக எப்படியா வந்து கரெக்டான டைத்தில் தூங்குங்க, ஒரு மதிய டைத்தில் ஒரு 2 to 4 இந்த மாதிரி ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 2 மணி நேரம் தூங்குங்க பகலில். நல்லா பால், எரிச்சம்பழம், அப்புறம் ஓட்ஸு, அப்புறம் வந்து வாழைப்பழம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுன்னு சொல்லல, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீ சாப்பிட்டு வந்தீங்களாக்கி உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை ஒல்லியாகலாம் குண்டாகிறோம் அப்படின்னு எதுவுமே நினைக்காதீங்க, நீங்கள் எவ்வளோக்கு அளவு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதனால தான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க காரணம் வந்து என்னுடைய விடாமுயற்சி. எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு விடாமுயற்சி இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் வந்து விடாமுயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க.
ஒரு நாளைக்கு உங்களுக்காண்டி நீங்க ஒரு மணி நேரம் செலவழிக்க மாட்டீங்களா அப்படின்னு நான் கேட்கறேன். ஏன்னா நம்மளுக்காண்டி ஒரு மணி நம்ம செலவழிச்சு நம்ம பண்ற நம்ம உடம்புக்கு தான் நம்ம செலவழிக்க சொல்றோம், உங்களுக்கு தான் செலவழிக்க சொல்றோம், எனக்கு செலவழிக்க சொல்ல மத்தவங்களுக்காண்டி எவ்வளவு நேரம் நீங்க செலவழிக்கிறீங்க, உங்களுக்காண்டி ஒரு மணி நேரம் செலவழிச்சிக்கிறீங்க. இந்த மாதிரி நீங்க பாடி போட்டு வாக்கிங் போய்க்கிறீங்க, இந்த மாதிரி நீங்க காலையில காலையில நல்லா பண்ணிடலாங்க, உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். குண்டாவில் ஆளுக்கு வந்து அதிகமாக சொல்லுவேன், எனக்கிட்ட அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஒரு நாள் வந்து எனக்கு 150 இருக்கேன் உடம்பெல்லாம் குறைக்கணும் தலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு ரீசன் சொல்கிறேன், இப்போ நான் உங்கள் கூட இருந்தால் எல்லாத்தையும் நான் சொல்லி தருவேன், நான் கூட இல்லை, நீங்கள் நான் எங்கேயோ நீங்கள் எங்கேயோ அந்த மாதிரி இருக்குது. இப்போ எல்லாருக்குமே எல்லாம் கிடச்சிடாது இல்லை, அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு மணி நேரம் உங்களுக்கு நான் எந்த டயத்தில் ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி செட் பண்ணி கரெக்டாக அந்த டயத்துலேயே நீங்கள் எப்பயுமே போயிட்டாருங்க. உங்களுக்கு வந்து எல்லாருமே கேட்குற உடம்பு உடனே ஏறாது, ஒரு எறும்பு அளவு தான் ஒரு நாளைக்கு வந்து நம்ம உடம்பு ஏறும், ஒரு எறும்பு அளவு தான் ஏறும். அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு கரெக்டாக ஒரு மணி நேரம் உங்களுக்கு செலவழிச்சு போயிட்டே இருங்க, அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். சில பேர் வந்து கட்சி காண்டி தண்ணி குடிக்காமல் இருப்பீங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து எவ்வளோக்குள்ள சாப்பிட்றோம் நம்ம உடம்புக்கு வந்து எவ்வளோக்குள்ள சாப்பாடு செலுத்துறோமோ அவ்வளோக்கு நம்ம உடம்பு நல்லாயிருக்கு. பாடி பில்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து கட்சிக்கு கொஞ்சம் நாளாக வரும்போது அந்த நீங்கள் வந்து கட்சி நல்லா ஈஸியாக பிடிச்சிக்கலாம். அதுக்கு நான் நிறைய வீடியோ போடுவேன், நான் காம்படிஷன் பண்ண போகிறேன் அதுக்குன்னு தனி ஒர்க் அவுட் இருக்குது, நான் உடம்பு கரெக்டாக ஃபிட்டாக வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு தனி ஒர்க் அவுட் இருக்குது. அந்த ஒர்க் அவுட் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேர் தண்ணி குடிக்காமல் இருப்பீங்க, அதை வந்து தண்ணி நீங்கள் குடிச்சிக்கிறீங்க. நீங்கள் வந்து எதை பற்றியுமே கவலைப்படாமல் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் பாடி பில்டிங்கில் இறங்கிட்ட முடிச்சுக்கல, ஒரே சிந்தனையாக கரெக்டாக உங்கள் கரெக்டாக உங்கள் லைனை பார்த்து போயிட்டே இருங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோக்குள்ள ஒவ்வொரு ஸ்பாட்டை வந்து நம்ம பிச்சு விடுறதுக்குள்ளே எப்படின்னா இந்த ஆம்ஸ் இந்த ஆம்ஸ் வர்றதுக்குள்ளே கண்டிப்பாக வந்து எப்படிமா நம்மளுக்கு வந்து ஒரு 6 மாதமாக ஆச்சு கரெக்டாக நம்மளுக்கு கரெக்டாக நம்ம ஃப்ரண்ட் டபுள் பைசப்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஸ்டேஜ்லேயே அதான் காட்டுவாங்க. நம்ம ஜிம்முக்கு போனால் எல்லாருமே நம்ம காட்டுறது வந்து ஆம்ஸ் தான் தொட்டு பார்ப்பாங்க. அது வர்றதுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஆனால் வந்து நீ ஆம்ஸ் ஏறணும் அப்படின்னு சொல்றது வந்து வெயிட் கம்மியாக வச்சு அதிக கவுண்டிங் போட்டிங்கல உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் நீங்கள் நல்லா சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு, வந்து உங்கள் உடம்பு வந்து நல்லா பேசாக்கிட்டு அப்புறமா கட்சி பிடிச்சிடாங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஆனால் வந்து உங்களுக்கு கட்சி மட்டும் பிடிச்சிச்சிங்களேன் அது வந்து அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துருக்கீங்களா, உங்கள் பாடி பெருசாகி கரெக்டாக கட்சாயிரு. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிடலாம், ஒரு கொண்டு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. அதை நான் தொடர்ந்து என்னுடைய வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் போடுவேன். நான் இப்போ வந்து இந்த ஊரடங்கு கொரோனானால தான் வந்து நான் வந்து கொஞ்சம் ஒரு கோட்டெலாம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள்லாம் வெளியே அங்கிட்டு இங்கிட்டு போகணும், அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு வந்து தெரியும். எனக்கு வாட்ஸ்அப்பில் அனைவருமே மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு எல்லாருமே நம்ம கேட்கக்கூடிய ஒரே கொஸ்டின் வந்து என்னால் நிறைய பேருக்கு ரீப்ளை பண்ண முடியல, அதனால எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலுமே நீங்கள் வந்து என்னோட யூடியூப் சேனலில் போய் கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன பண்ணணும் என்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வந்து உங்களுக்கு தொடர்ந்து போடுவேன். எனக்கு வீடியோ வந்து கன்ஃபார்மாக நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் வந்து கரெக்டாக நான் ஒர்க் அவுட் போடுறது கூட தப்பாக இருந்தால் கூட நீங்கள் எனக்கு சொல்லலாம், எனக்கு என்ன தவறு பண்ணாதது மனிதனாக கிடையாது. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் வந்து என்னுடைய நான் என்ன பண்ணுறோனோ வீட்டில் அன்றாடம் என்னென்ன பண்ணுறோனோ அதை தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதை அந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கேன், ஜிம்மில் நான் என்ன பண்ணுறேன் அதை உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுங்க, அதை மட்டும் நான் வந்து இந்த ஊரடங்கு முடிஞ்சு கரெக்டாக நான் வந்து ஒரு 2-3 நாள் உங்களுக்கு வந்து நான் போடுவேன் வீடியோஸு. தொடர்ந்து என் யூடியூப் சேனலை வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நான் அதை சொல்லுவேன். நிறைய பேர் எனக்கு பேச முடியல, அதனால் வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அந்த சின்ன வீடியோ மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு நிறைய நான் வீடியோஸில் வந்துகிட்டே இருப்பேன். எனக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ரொம்ப பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க. எனக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கிறது நீங்கள் ஒரு ஆள் தான், அதனால் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஓகே சி பை ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு விடப்பட்டு உங்கள் ஆள் பேருங்க வேல் டாப் 10 வரங்கள உங்களுக்கு தெரியும். சி பை, எனக்கு வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அமைக்கிறீங்க.